அருமை தோழர்களே, உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும், மேதகு பிரபாகரன் அவர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு மாபெரும் பாவலனாக வாழ்ந்து இன்றைக்கும் தமிழீழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கிற கொள்கை பிடிப்போடு போராடி கொண்டிருப்பவர். அரசியல் ரீதியாக எடுக்கிற உத்திகளை நாம் பிழையாக கருத வேண்டியதில்லை. இந்த மேடையில் பிஜேபி வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன், இந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த யார் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன். அவர்கள் இருக்கிற மேடையில் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னால் அது என்னை முன்னிறுத்துகிற ஒன்றாகத்தான் மாறுமே தவிர இந்த அரசியலை முன்னிறுத்துகிற, ஈழத் தமிழர்களை முன்னிறுத்துகிற ஒன்றாக அது இருக்காது. என்னை பொறுத்தவரையில் ஈழம் வெல்ல வேண்டுமானால் இந்திய அரசின் துணையும் தேவைப்படுகிறது, சர்வதேச சமூகத்தின் ஆதரவும் தேவைப்படுகிறது. இது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை. அந்த ஆட்சியில்தான் எதிராக இருந்தார்கள், இந்த ஆட்சியில் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற கருத்தெல்லாம் பொய்யானது. நான் அப்போதே சொன்னேன், மோடி ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதைத்தான் எடுக்கும் இந்த அரசும். அரசு என்பது வேறு, கட்சி நடத்துகிற அரசாங்கம் அல்லது ஆட்சி நிர்வாகம் என்பது வேறு, ஸ்டேட் என்பது வேறு, ரெஜீம் என்பது வேறு. அது காங்கிரஸ் ரெஜீம், பிஜேபி ரெஜீம் அது வேறு, யூனியன் கவர்மெண்ட் அது ஒரு ஸ்டேட். அதனுடைய பார்வை என்ன? எந்த காலத்திலும் தமிழர்கள் தனி நாடு பெறுவதை ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை அப்படியே கட்டி காப்பாற்றுவார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அந்த புள்ளியில் அவர்களுக்குரிய விளக்கத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு சீனர்கள் வந்து அம்பன் தோட்டாவிலே துறைமுகத்தை கட்டுகிறார்கள், கப்பலை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால் அது இந்திய அரசின் பாதுகாப்புக்கு எதிரானதாக இருக்கும். இந்திய அரசை பாதுகாக்க வேண்டுமானால் சிங்களவர்களால் முடியாது, அங்குள்ள ஈழத் தமிழர்களால் தான் முடியும். இதை நாம் இந்திய அரசின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தமிழர்களின் துணையோடு அவர்கள் தமிழர்களின் பக்கம் நின்று சிங்கள ஆட்சியாளர்களையும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருக்கிற சீனா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எதற்காக 5 இயக்கங்களை கூப்பிட்டு இந்திரா காந்தி அம்மையார் பயிற்சி கொடுத்தார்? எந்த காங்கிரஸை நாம் விமர்சிக்கிறோமோ, எந்த தலைவரை நாம் விமர்சிக்கிறோமோ அவர்கள்தான் இந்த ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள், ஆயுதம் கொடுத்தவர்கள், இதை வளர்த்தவர்கள், இதை வலிமைப்படுத்தியவர்கள். இந்த வரலாற்று உண்மையும் நாம் மறைத்துவிட முடியாது. உலக அளவில் விடுதலை இயக்கங்களுக்கு ஏதேனும் ஒரு அரசு துணையாக இருந்துதான் அந்த விடுதலை போராட்டம் வென்றிருக்கிறது. உலகத்தில் எந்த விடுதலை இயக்கமாக இருந்தாலும் இந்த ஹமாஸ் இயக்கம் அவ்வளவு தூரம் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை எதிர்த்து போராடுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு குழுவாக இருந்து மட்டுமே போராட முடியாது. அவர்களுக்கு ஏதோ ஒரு ஏகாதிபத்திய அரசு துணை இருக்கிறது என்பதுதான் அதிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஆகவே ஈழ விடுதலை போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு தேச விடுதலை போராட்டமாக இருந்தாலும் அந்த விடுதலை இயக்கம் தனித்து இயங்கக்கூடிய வல்லமையை பெற்றிருந்தாலும் அந்த விடுதலை இயக்கத்திற்கு, ஆயுதம் தாங்கிய இயக்கத்திற்கு உலகின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு அரசின் தயவு தேவைப்படுகிறது, ஆதரவு தேவைப்படுகிறது, அவர்களின் துணை தேவைப்படுகிறது. உலகில் எந்த ஒரு நாட்டின் கவனத்துக்கும் போகாமல் ஒரு நாடு விடுதலை பெற முடியாது, ஏகாதிபத்தியங்களின் பார்வைக்கு செல்லாமல் ஒரு நாடு தோன்றிவிட முடியாது. அப்படி என்றால் நாம் முதலிலே நமக்கு எந்த நாட்டின் துணை இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்றால் தவிர்க்க முடியாத கசப்பான உண்மை இந்திய நாட்டின் துணைதான். யார் ஆண்டால் என்ன, இந்திய அரசின் துணை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இந்திய அரசின் துணையோடு தான் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நமது உத்திகள் அமைய வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் இவன்தான் காரணம், இந்த கட்சி தான் காரணம், இவர்கள்தான் கூட்டணியால் இப்படி அழித்தொழித்தார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தால் நம்மை நாமே சிதைத்துக் கொள்வதற்கு வழிவகுக்குமே தவிர அதனால் எந்த பயனும் விளையாது. சிந்தனை, வலுவான சிந்தனை கொண்ட ஒரு மகத்தான போராளி அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு மூத்தவ முன்னோடி, அவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்,
ஈழத்தந்தை செல்வாவை கருத்தியல் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர், மேதகு பிரபாகரனை களத்தில் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். அவ்வளவு இளைய வயது, சிறிய வயது, ஆனாலும் என் தலைவன் பிரபாகரன் என்று சொல்லுகிற அந்த பெருந்தன்மை, அந்த உணர்வு, அந்த கருத்தியல் உடன்பாடு, அந்த புரிதல் நம்முடைய பாவலர் ஐயா, உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இருப்பு, அவருடைய உழைப்பு தமிழுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் ஈழத்திற்கும், தமிழ் தேசியத்திற்கும் இன்றியமையாத ஒரு தேவை என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைதற்காக நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.